சசிகலாவின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாரு. இது ரொம்ப மிஸ்டரியா இருக்கு, சந்தேகம் வரக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கேன். அப்படின்னா வெங்கைய நாயுடு அவர்கள் பாஜகவினுடைய மூத்த தலைவர், இப்போது துணை குடியரசுத் தலைவராக இருக்கார் திரு வெங்கைய நாயுடு அவர்கள். 2016 மெட்ரோ திறப்பு விழாவுக்கு வரார். அவர் கூட இணைஞ்சு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்போது முதலமைச்சராக இருந்தார். அவங்க இணைஞ்சு தான் அந்த திறப்பு விழாவில் கலந்துக்கிட்டாங்க. கலந்து கொண்ட அடுத்த நாளே செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஜனவரி 16 துக்ளக்னுடைய ஆண்டு விழாவில் ஆடிட்டர் குருமூர்த்தி சசிகலா தொடர்பாக பேசுகிறார். சசிகலாவை சாக்கடை என்று இழிவுபடுத்தி பேசுகிறார். அதன் பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போகிறாரு. டெல்லி போய் பிரதமரை சந்திக்கிறார். பிரதமரை சந்தித்த 2வது நாளில் திருமதி சசிகலா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு செய்தி வருது. ஃபஸ்ட்டு COVID-19 ஒரு வதந்தி பரவிச்சு. அதுக்கப்புறம் இப்போது அவங்களால மூச்சு விட முடியல, மூச்சு திணறலாக இருக்குது, சளி காய்ச்சல் அதிகமாகிருச்சுன்னு சொல்லி அவங்கள இன்றைக்கி ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போகிற காட்சிகள்லாம் வெளியில் வந்திருக்கு. அரசு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க பெங்களூரில். இப்போது இது எல்லாமே ஏதோ ஒரு லிங்க்டோன்னு ஒரு சந்தேகம் வருது, ரொம்ப மிஸ்ட்ரியாக இருக்குது. இப்போ என்னுடைய இது என்னென்னா, என்னுடைய கோரிக்கை மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, திருமதி சசிகலா அவர்களுடைய உடல்நிலை சரியாக பராமரிக்கப்படணும், அவங்களுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். மேலும் ஊடகங்கள் கண்கொத்தி பாம்பாக இதை கவனிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எந்த அதாவது ஏன்னா இதை வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்க 27ஆம் தேதி அவங்களுடைய ரிலீஸ்ன்னு ஷெடியூல் ஆகிருக்கு, அவங்க வெளியில் வரப்போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நிகழுது அப்படின்னா இது சந்தேகத்துக்கு உள்ளான ஒரு சம்பவம். இனி சசிகலா அரசியலுக்குள் வரக்கூடாது என்பதற்காக இப்படி செய்தீர்களாம் என சொல்கிறீர்களா? அப்படி தான் தெரியுது. ஏன்னா குருமூர்த்தி அவர்கள் சொல்கிறார், சசிகலா வந்தாலும் ஒரு சாக்கடை ஜலமாக, அவர் லாங்குவேஜ் சொன்னால் சாக்கடை ஜலமாக இருந்தாலும் அதை எடுத்து நம்ம தீய அணைக்க பயன்படுத்திக்கணும், அப்போ சசிகலா வந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லி ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்கிறார். அப்படின்னா சசிகலாவையும் அங்கே உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி நடக்குதோ அல்லது ஒரு மிரட்டப்படுகிறாரோ திருமதி சசிகலா அவர்கள் அப்படின்னு தோணுது. ஸோ அப்போ அவங்க ஒருவேளை அதற்கு பணியாமல் இருந்திருக்கலாம், அது பணியாததுனால இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் நடக்குதோ அப்படின்னு தோணுது. அவங்க அரசியலுக்கு வந்தால் அதிமுகவில் நிறைய குழப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது அரசியல் தெரிந்தால் அத்தனை பேருக்கும் தெரியும். அப்போ அதிமுகவில் குழப்பம் ஏற்படக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம், அல்லது சசிகலாவை பணிய வைத்து இந்த கூட்டணிக்குள் இழுத்து வர வேண்டும் அப்படின்னும் நினச்சிருக்கலாம். அதெல்லாம் நடக்காமல் போயிடுமோ அப்படிங்கிறதுனால கூட இந்த மருத்துவ விஷயங்கள் நடக்குதா, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன மாதிரியான இதுகள்லாம் நடக்குதா, இதெல்லாம் ஒரு நாடகமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் பொதுமக்கள் மத்தியில் எழுது. அதே சமயம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் தனக்கு ஒரு சிம்பத்தியை உருவாக்க சசிகலாவே தனக்கு உடல்நிலை சரியில்லாதது போல நடிக்கலாம் என OPS EPS ஆதரவாளர்களும் சமூக வலைதளங்களில் சொல்கிறார்களே. அதான் இது நாடகமா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மருத்துவமனைக்கு அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து ஊடகங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், அங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஜாக்கிரதையாக கவனிச்சுக்கணும். அவங்க என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, டெய்லி ரிப்போர்ட் என்ன வருது அப்படிங்கிறத வச்சும், அங்கே வரக்கூடிய நிர்வாகிகள் என்ன பேச போகிறாங்க, அல்லது அங்கே சிறைத்துறையிலேருந்து என்ன ரிப்போர்ட் வரப்போகுது அப்படிங்கிறத வச்சும் தான் நம்ம கணிக்க முடியும். நம்மளாம் வி ஆர் கெப்டின் பிளைண்ட், அவ்வளோ கெப்டின் டார்க், நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு முதலமைச்சர் வந்து கிட்டத்தட்ட எத்தனை மாதங்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருந்தார், எதுவுமே வரலையே வெளியில். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க எதுவுமே, ஆஸ்பத்திரி கொடுத்த அந்த அறிக்கைகள் தானே வந்துக்கிட்டு இருந்தது. ஊடகங்களாக வெளியில் கொண்டு வந்து சேர்த்ததுன்னு ஒன்றுமே இல்லையே. இத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது ஊடகங்களுக்கு, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இருக்குது, இத்தனை பிரில்லியண்ட்டான ஜேர்னலிஸ்ட்கள் இருக்கிறாங்க, ஆனால் ஒரு சின்ன ஹிண்ட்டை கூட வெளியில் கொண்டு வர முடியல. அப்போ விஆர் ஆல் கேப்டின் டார்க்குன்னு தானே அர்த்தம். நம்ம எல்லாமே வந்து என்ன அரசு சொல்லுதோ அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். ஸோ அப்போ இதில் யார் நாடகம் ஆடுறாங்க என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல, காலம் தான் நமக்கு சொல்லும். சசிகலா விடுதலையாகி அரசியலில் ஈடுபட்டால் அவரால் வரும் பாதிப்பு, அதிமுகவில் ஒரு மாதிரியான குழப்பம் ஏற்படும் சரிங்களா. இதுதான் நம்ம கவனிக்கிற வரைக்கும் தெரியுது. ஏன்னா சசிகலா அவர்களுக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேர் அந்த அமைச்சரவையிலேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய சில பேட்டிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்று, இதற்கு முன்னாடியே திரு தினகரன் அவர்கள் சொன்னது போல் எங்களுடைய ஸ்லீப்பர் செல்ஸ் கட்சியில் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ அவங்கெல்லாம் இப்போ ஆக்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய காட் மதர்
திருமதி சசிகலா அவர்கள் அவங்க வெளியில் வரும்போது இதெல்லாம் எப்படி ஒரு டோட்டலாக அப்படி ஒரு டேர்ன் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதிமுகவுக்கு தான் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும்னு தெரியுது. குடியரசு தினமான ஜனவரி 26 விவசாயிகள் டிராக்டர் பேரணி நடத்தப் போவதாக சொல்வது சரியா? குடியரசு தினத்தன்னைக்கு விவசாயிகள் லட்சக்கணக்கில் டெல்லியை நோக்கி முற்றுகையிடக்கூடிய ஒரு பேரணியை நடத்த போகிறாங்க. ஆனாலும் இதுவரையிலும் 60 நாட்களாக விவசாயிகள் நடத்துகிற போராட்டம் எங்கேயுமே ஒழுங்கினமாக நடக்கலை. உச்சபட்ச அறத்தோடு நடந்திருக்கு. அவங்க அவ்வளோ கண்ணியத்தோடு விவசாயிகள் போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. தங்களை தாங்களே பலியாக்கியிருக்கிறாங்க களத்திலே தவிர எங்கேயாவது ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்துச்சா? விவசாயிகள் குளிரில் கஷ்டப்பட்டு அவங்களே இறந்து போன காட்சிகளை தான் நம்ம பார்த்தோமே ஒழிய பொதுமக்களுக்கு பிரச்சனையோ இல்லை அரசனுடைய சொத்துக்களுக்கு பிரச்சனையோ ஏதாவது ஒன்று நம்ம நடந்ததா? இல்லை. இப்போ விவசாயிகள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடுற யாருமே போராளிகள் யாருமே பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதே இல்லை. இந்த போராட்டத்தை ஒடுக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அரசு, அதுதான் இது மாதிரியான பிரச்சனைகளை பண்ணும். இதை நம்ம ஜல்லிக்கட்டுலையும் பார்த்தோம். ஆளும் தரப்பு வன்முறையை கையில் எடுக்கலாம் என சொல்ல வருகிறீர்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக அரசு அந்த முயற்சியை எடுக்கும். ஏன்னா அரசு வந்து எந்த போராட்டத்தையும் அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம சிஏஏ போராட்டத்திலே பார்த்தோம். எவ்வளோ பெரிய வன்முறையை வெறியாட்டத்தை நடத்துச்சு அப்படிங்கிறத. ஸோ இப்போ அதே போல் இதையும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக விவசாயிகள் அவங்க உண்மையிலே விவசாயிகள் வந்து இந்த போராட்டத்தை ஏதோ ஒரு ஒரு விவசாய போராட்டமாக சுருக்கிட முடியாது. இது இது ஒரு மிகப்பெரிய இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய போராட்டம் சரிங்களா. இது விடுதலை போராட்டத்துக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் இது. 240 விவசாய சங்கங்கள் இணைந்து ஒருமித்த கருத்தோடு எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் எல்லாரையும் அணுக்கமாக கொண்டு போய் அவங்க அந்த பஞ்சாப் ஹரியானாவுடைய விவசாய சங்க தலைவர்கள் வந்து அவ்வளோ ரொம்ப கண்ணியத்தோடு அந்த போராட்டத்தை நடத்திட்டுருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அவங்க அதெல்லாம் கவனமாக பார்த்துட்ருக்குறாங்க. பொதுமக்களும் விழிப்போடு இந்த விஷயங்களை கவனிக்கணும். ஏன்னா அரசு என்ன வேண்டுமானாலும் இந்த போராட்டத்தை நிறுத்துவதற்கு செய்யுங்கிறது தான் ஏற்கனவே நடந்த வரலாறுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய படிப்பினைகளாக இருக்குது.